अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुण चढ़ा अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பகவானுடைய அளப்பரிய கருணையினால் நாம் இன்றைக்கு திருவிளையாடல் புராணம் பற்றி பார்க்க இருக்கிறோம். திருவிளையாடல் புராணம், சிவபெருமான் 64 லீலைகளையும் மதுரையில் புரிந்தார். மதுரை என்பது எப்பேற்பட்ட ஸ்தலம் என்பதை உணர்வதற்காகத்தான் இந்த திருவிளையாடல் புராணம். பகவான் யோகிராம் சுரத்மார் அருளால் எல்லாருக்கும் இந்த திருவிளையாடல் புராணம் மனதில் பதிந்து அவர்கள் அருள் கிட்டட்டும் என்ற ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளோடு திருவிளையாடல் புராணம் பற்றி கேளுங்கள். யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராய சக்தியாய் சிவமாகி தனி பர முத்தியான முதலே துதி செய்ய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானைதன் செய்ய பொற்பாதமே திங்கள் நீ தீரு ஆலவாயம் மண்ணல் திருவிளையாட்டியவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமிதரு மகப்பெறுவர் பகையை வெல்வர் மங்களனன் மணம் பெறுவர் பிணி வந்து எய்தார் வாழ்நாளும் நனி பெறுவர் வாநாடு எய்தி புங்கவரையங்குள்ள போகம் மூழ்கி புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார் புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா. அகத்தியர் பரவச நிலையில் இருந்து மதுரையோட தல விசேஷத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்கிறார், புனிதமான இந்த ஆலவாயில் பொற்றாமரைகள் நிறைந்த அழகிய தடாகமும் அதன் கரையில் ஞான ஒளியாக இருக்கக்கூடிய சிவலிங்கமும் இருக்குது. இந்த ஆலவாய்க்கு ஒப்பான ஒரு தலமும் பொற்றாமரை தீர்த்தத்துக்கு ஒப்பான தீர்த்தமும் சோமசுந்தர கடவுளுக்கு இணையான ஒரு கடவுளும் மூலகங்களும் இல்லை. இது சத்தியம். எல்லா உலகங்கள் உள்ள சிவத்தலங்கள் அனைத்திலும் மேலானது திரு ஆலவாய். எங்கும் நீக்க மர நிறைந்த பரம்பொருள் எல்லா தலங்களையும் படைக்கும் பொருட்டு முதன் முதலில் இத்தலத்தை உருவாக்கி
சுந்தரேச பெருமானாக இங்கு கோயில் கொண்டிருக்கிறார். திரு ஆலவாய் என்று சொல்ல கேட்டவர் தர்ம பயன் பெறுவர். திரு ஆலவாயை நினைத்தாலே பொருள் பயன் பெறுவர். சுந்தரேச பெருமானை திரு ஆலவாயிடத்து தரிசித்தவர் இன்ப நலன் அடைவர். எக்காலமும் திரு ஆலவாயில் வசித்து வருபவர் வீட்டின்பம் பெறுவர். காசி முதலான மற்ற சைவத்தலங்கள் மருமைக்கு நல்ல கதி அளிக்கும். ஆனால் திரு ஆலவாயோ ஜீவன் முக்தி தரும். இந்த பிறப்பு மட்டுமல்லாமல் பின் பரகதியும் அளிக்கும். ஈரேழு புவனங்களிலும் திரு ஆலவாய்க்கு நிகரான தலம் வேறு இல்லை. திரு ஆலவாய்க்கு நிகர் திரு ஆலவாயேயாம். பல வகை ஸ்தலங்களிலும் வசித்தன வரும் பலனும், பல வகை தீர்த்தங்களிலும் நீராடுவதால் வரும் பலனும், பல வகை தானங்கள் செய்த பலனும், பல வகை பூஜைகள் செய்த பலனும், பல வகை தூய மந்திரங்களை ஜபித்த பலனும், பல வகை நூல்களை கேட்டு அறிதலால் வரும் பலனும், பல வகை ஞான நிலை அடைந்து அடங்கிய பலனும் இம்மதுராபுரியில் வசிப்பவர்கள் எளிதாக பெற்றுவிடுவார்கள். ஆகவே வினைப்பயனிலிருந்து விடுபட நினைப்பவர்கள் இம்மதுரையை அடைந்து இங்கு வாழ வேண்டும். முன்னொரு காலத்தில் பிரம்மதேவன் ஒரு தராசின் ஒரு தட்டில் திருக்கைலை முதலான அனைத்து சைவ ஸ்தலங்களையும் இட்டு இம்மதுராபுரியை மற்ற தட்டிலிட்டு தூக்கிய போது மதுராபுரி இருந்த தட்டு மிகவும் கனத்து கீழே இருந்தது. சர்வலோகங்களிலும் உத்தம ஸ்தலம் இம்மதுரையேயாம். இத்திருநகரத்தை சிவநகரம், கடம்பவனம், ஜீவன்முக்திபுரம், கன்னிபுரம், திரு ஆலவாய், மதுரை, பூலோக சிவலோகம், சமட்டி விஷாபுரம், தென்கூடல், துவாதஸ்தாந்தத்தலம் என்றும் கூறுவர். இவ்வாறு மதுரையின் மகிமைகளை எல்லாம் அகத்திய முனிவர் எடுத்து கூறினார். கேட்ட முனிவர்கள் மிகவும் ஆச்சரியம் அடைந்து, எம்பெருமானே, இப்புனித தலத்தின் பெருமைகளை கேட்டு பிறவி பெற்ற பயன் அடைந்தோம். இனி பொற்றாமரை தீர்த்தத்தின் சிறப்பை தேவரீர் எங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று வேண்டினர். பகவான் யோகிராம் சுரத்குமார் மகராஜ் கி ஜெய். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. அகத்தியர் பரவச நிலையில் இருந்து மதுரையோட தல விசேஷத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்கிறார், புனிதமான இந்த ஆலவாயில் பொற்றாமரைகள் நிறைந்த அழகிய தடாகமும், அதன் கரையில் ஞான ஒளியாக இருக்கக்கூடிய சிவலிங்கமும் இருக்குது. இந்த ஆலவாய்க்கு ஒப்பான ஒரு தலமும், பொற்றாமரை தீர்த்தத்துக்கு ஒப்பான தீர்த்தமும், சோமசுந்தர கடவுளுக்கு இணையான ஒரு கடவுளும் மூலகங்களும் இல்லை. இது சத்தியம். எல்லா உலகங்கள் உள்ள சிவத்தலங்கள் அனைத்திலும் மேலானது திரு ஆலவாய். எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள், எல்லா தலங்களையும் படைக்கும் பொருட்டு முதன் முதலில் இத்தலத்தை உருவாக்கி சுந்தரேச பெருமானாக இங்கு கோயில் கொண்டிருக்கிறார். திரு ஆலவாய் என்று சொல்ல கேட்டவர் தர்ம பயன் பெறுவர். திரு ஆலவாயை நினைத்தாலே பொருள் பயன் பெறுவர். சுந்தரேச பெருமானை திரு ஆலவாயிடத்து தரிசித்தவர் இன்ப நலன் அடைவர். எக்காலமும் திரு ஆலவாயில் வசித்து வருபவர் வீட்டின்பம் பெறுவர். காசி முதலான மற்ற சைவத்தலங்கள் மருமைக்கு நல்ல கதி அளிக்கும். ஆனால் திரு ஆலவாயோ ஜீவன் முக்தி தரும். இந்த பிறப்பு மட்டுமல்லாமல் பின் பரகதியும் அளிக்கும். ஈரேழு புவனங்களிலும் திரு ஆலவாய்க்கு நிகரான தலம் வேறு இல்லை. திரு ஆலவாய்க்கு நிகர் திரு ஆலவாயேயாம். பல வகை ஸ்தலங்களிலும் வசித்தன வரும் பலனும், பல வகை தீர்த்தங்களிலும் நீராடுவதால் வரும் பலனும்,
பல வகை தானங்கள் செய்த பலனும், பல வகை பூஜைகள் செய்த பலனும், பல வகை தூய மந்திரங்களை ஜபித்த பலனும், பல வகை நூல்களை கேட்டு அறிதலால் வரும் பலனும், பல வகை ஞான நிலை அடைந்து அடங்கிய பலனும் இம்மதுராபுரியில் வசிப்பவர்கள் எளிதாக பெற்றுவிடுவார்கள். ஆகவே வினைப்பயனிலிருந்து விடுபட நினைப்பவர்கள் இம்மதுரையை அடைந்து இங்கு வாழ வேண்டும். முன்னொரு காலத்தில் பிரம்மதேவன் ஒரு தராசின் ஒரு தட்டில் திருக்கைலை முதலான அனைத்து சைவ ஸ்தலங்களையும் இட்டு இம்மதுராபுரியை மற்ற தட்டிலிட்டு தூக்கிய போது மதுராபுரி இருந்த தட்டு மிகவும் கனத்து கீழே இருந்தது. சர்வலோகங்களிலும் உத்தம ஸ்தலம் இம்மதுரையேயாம். இத்திருநகரத்தை சிவநகரம், கடம்பவனம், ஜீவன்முக்திபுரம், கன்னிபுரம், திருஆலவாய், மதுரை, பூலோக சிவலோகம், சமட்டி விஷாபுரம், தென்கூடல், துவாதஸ்தாந்தத்தலம் என்றும் கூறுவர். இவ்வாறு மதுரையின் மகிமைகளை எல்லாம் அகத்திய முனிவர் எடுத்து கூறினார். கேட்ட முனிவர்கள் மிகவும் ஆச்சரியம் அடைந்து, எம்பெருமானே, இப்புனித தலத்தின் பெருமைகளை கேட்டு பிறவி பெற்ற பயன் அடைந்தோம். இனி பொற்றாமரை தீர்த்தத்தின் சிறப்பை தேவரீர் எங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று வேண்டினர். பகவான் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கி ஜெய். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராயா. அகத்திய முனிவர் பிறவு மற்ற முனிவர்களை பார்த்து சொல்கிறார், இனி வந்து புனிதமான பொற்றாமரை தீர்த்தம் தோன்றிய வரலாறையும் அதன் பெருமைகளையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூற சொல்கிறார். கூற ஆரம்பிக்கிறார், இந்த பூலோகத்தில் கங்கை, காவிரி முதலிய நதிகளும் கடல்களும் மேகங்களும் தோன்றுவதற்கு முன்பே தம்மை அபிஷேகம் செய்விப்பதற்காக சுந்தரேச பெருமானால் இந்த புனிதமான பொற்றாமரை தீர்த்தம் உண்டாக்கப்பட்டது. எப்படின்னா, முன்னொரு காலத்தில் எம்பெருமான் நந்தி முதலான சிவகணங்கள் சூழ பாதாளோகம், இந்திரலோகம், பிரம்மலோகம், வைகுண்டம், சிவலோகம் ஆகிய எல்லா உலகங்களுக்கும் சென்று பல லீலைகள் நிகழ்த்தினார். பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் ஆகியோருக்கு பல வரங்களும் கொடுத்த பின் தன்னுடைய நகரமாகிய மதுரைக்கு திரும்பினார். சிவகணங்களை அருளோடு பார்த்து தன் லிங்க குறிக்குள் புகும்பொழுது நந்தி முதலான சிவகணத்தவர்கள் சுந்தரேச பெருமானை பணிந்து, எம்பெருமானே, ஒப்பற்ற இச்சிவலிங்க திருமேனியை அபிஷேகம் செய்யவும் நாங்களும் நீராடி புனிதமடையவும் இவ்வுலகில் கங்கை முதலான நதிகளும் தடாகங்களும் இல்லை. ஆகவே இம்மை மறுமை பயன்களை நல்கும் ஒரு தீர்த்தத்தை இங்கு உண்டாக்க வேண்டும் என்று கேட்டனர். உடனே சுந்தரேச பெருமானும் தனது லிங்க திருமேனிக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில் தன் சூலாயத்தை பாய்ச்சினார். அச்சூலாயுதம் நில உலகம், பாதாள் லோகம், அண்டகடாகம் அனைத்தையும் ஊடுருவி சென்றது. அந்த இடத்திலிருந்து ஊழி வெள்ளம் போல் நீர் பெருக்கெடுத்து பொங்கி வந்தது. சுந்தரேச பெருமான் தன்னுடைய திருக்கரத்தால் அப்பிரவாகத்தை அடக்கி தனது திருமுடியில் உள்ள கங்கை நீரை தெளித்து பெரிய தீர்த்தமாக செய்தார். பின் நந்திகணத்தவர்களை எல்லாம் பார்த்து, இந்த மகத்தான தீர்த்தத்தை மற்ற தீர்த்தங்களுக்கெல்லாம் முற்பட்டு நான் தோற்றுவித்தமையால் ஆதி தீர்த்தம் என்றும், இனியாம் உண்டாக்கப் போகும் தீர்த்தங்களுக்கு எல்லாம் மேலானதால் பரம தீர்த்தம் என்றும், இத்தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் அஞ்ஞானம் நீங்கி மங்களங்கள் பெறுவார்கள், ஆதலால் சிவ தீர்த்தம் என்றும், தீய செயல்கள் அகற்றி மனமயக்கம் போக்கி ஞானம் தருவதால் ஞான தீர்த்தம் என்றும், மேலான முக்தி நிலை தருவதால் முக்தி தீர்த்தம் என்றும் கூறலாம். இத்தீர்த்தத்தில் நீராடி
தர்ப்பணம் செய்து தானம் கொடுத்து இதன் கரையில் அமர்ந்து திரு ஐந்தெழுத்தை உச்சரித்து எம்மை அன்போடு வணங்கி பிரதட்சிணம் செய்து எம்மை மகிழச் செய்பவர்கள் இந்த உடம்பெடுத்ததன் பலனை பெறுவார்கள். இத்தீர்த்தத்தின் நீரால் எம்மை அபிஷேகம் செய்தால் ஈறு ஏழு உலகங்களிலும் உள்ள தீர்த்தங்களின் நீரால் அபிஷேகம் செய்த பலன் கிட்டும். இத்தீர்த்த நீராடி உங்கள் உள்ளத்தில் பக்தி பொங்க எமது அருப்குரியாம் இந்த சிவலிங்கத்தை பூஜை செய்யுங்கள் என்று கூறி சுந்தரேச பெருமான் முதலில் தாம் அந்த தீர்த்தத்தில் நீராடினார். பின் சிவகணத்தவர்களையும் நீராடச் செய்து தமது சிவலிங்க குறியை புகுந்தார். அந்த புனித தீர்த்தத்தினால் நந்தி தேவர் முதலான சிவகணத்தவர்கள் சோமசுந்தர கடவுளது திருமுடி மேல் அபிஷேகம் செய்து பூஜை செய்து தாங்கள் விரும்பிய அனைத்தையும் அடைந்தார்கள். இது இப்புனிதமான தீர்த்தம் தோன்றிய வரலாறாகும். இனி இந்த தீர்த்தத்தின் பெருமைகளை சொல்கிறேன் என்று அகத்தியர் மேரும் சொல்ல ஆரம்பித்தார். இத்தீர்த்தத்தை கண்ணால் கண்ட மாத்திரத்தில் நம் பாவங்கள் அனைத்தும் அழியும். நீராடினாலோ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். சகல தீர்த்தங்களிலும் நீராடிய பலன் கிட்டும். தெய்வத்தன்மை பொருந்திய இத்தீர்த்தத்தை நினைப்பின்றி தீண்டினாலும் தீவினை நீங்கி வீடு பேறு கிடைக்கும். இது சத்தியம். மற்ற ஸ்தலங்களில் செய்யும் விரதங்கள், பூஜைகள், தான தர்மம், ஹோமம், தவம், ஜபம், தியானம் ஆகியவற்றால் வரும் பலனை விட இத்தீர்த்தத்தில் நீராடி அதன் கரையில் அமர்ந்து பக்தியுடன் செய்யும் விரத முதலானவற்றால் வரும் பலன் கோடி மடங்கு அதிகமாகும். பிறந்த நாளன்றி இத்தீர்த்தத்தில் நீராடுபவருடைய பிறவி பெருங்கடல் வற்றும். சித்திரை கார்த்திகை மாசி மாதங்களில் இதில் நீராடி பித்ருக்களுக்கு பிண்டம் கொடுத்தால் பித்ருக்கள் நற்கதி அடைவார்கள். இத்தீர்த்தத்தின் கரையில் பித்ருக்களுக்காக செய்யும் கடன்களை செய்தால் பித்ருக்கள் பொருட்டு நேர்ந்த ஓர் எள்ளுக்கு 1000 ஆண்டுகள் வீதம் அப்பித்ருக்கள் சொர்க்க பதவி அடைவார்கள். 8 திக்கிலும் உள்ள நதிகள், தடாகங்கள் ஆகிய தீர்த்தங்கள் எல்லாம் இத்தீர்த்தத்துக்கு கோடியில் 1 பங்கு கூட நிகராகாது. இத்தீர்த்தத்தை தரிசிப்பதால் தர்மமும், தீண்டுவதால் நற்பொருளும், கையால் அள்ளி பருகினால் இன்ப நலனும், நீராடினால் வீடு பேரும் கிட்டும். இப்புனிதமான தீர்த்தத்தை சிவகங்கை, உத்தம தீர்த்தம், பொற்றாமரை தீர்த்தம், தர்ம தீர்த்தம், அர்த்த தீர்த்தம், நாம தீர்த்தம், மோட்ச தீர்த்தம் என்றும் கூறுவர். இம்மதுராபுரியின் பெருமைகளையும் பொற்றாமரை தீர்த்தின் சிறப்புகளையும் சொல்ல கேட்டவர்கள் அளவில்லாத போகமும் வீடு பேரும் அடைவார்கள். ஜெய் யோகிராம் சுரத்குமார். முதல்ல புறநாரண வரலாறு பார்ப்போம். சர்வேஸ்வரனான எம்பெருமானும் உமாதேவியாரும் வீற்றிருக்கக்கூடிய அந்த புனிதமான திருக்கைலை மலையில் அந்த திருக்கோயிலின் முன் அழகாக ஒரு சிவதீர்த்தம் இருக்குது. அதன் கரையில் 1000 கால் மண்டபம். தேவதச்சனான விஸ்வகர்மனால் சந்திரகாந்த கற்களாலும் நவரத்தினங்களாலும் அதி அற்புதமாக உருவாக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மண்டபத்துக்குள்ள 18 புராண்களை ஓதிய சூத முனிவர் ஒரு புலித்தோ ஆசனத்தில் அமர்ந்திருக்கார். அந்நேரத்தில் நிறையா தபஸ்விகள்லாம் அந்த சிவதீர்த்தத்தில் நீராடி 1000 கால் மண்டபத்துக்கு வந்து சந்தியாதி வினை முடித்து அப்படியே தியானத்தில் அமர்ந்திருக்காங்க. பிறகு எல்லாரும் சூதமணிவரை வந்து வணங்குறாங்க. எம்பெருமானே, சத்திய பொருளை உணர்ந்த உத்தமர் நீங்கள். எத்தனையோ இந்த கைலை முதலான பல ஸ்தலங்களை பெருமைகளை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. ஆனாலும் எங்களுக்கு கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குது. ஆகவே முனிவர் பெருமானே, மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்றிலும் உத்தமமான ஒரு சைவ தலத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. சூத முனிவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. 18 புராணத்தில் கந்த புராணமும் ஒன்று. அந்த கந்த புராணம் 6 சங்கீதை உடையது. அந்த 6ல சங்கர சங்கீதை, அதை வந்து எம்பெருமான் உமாதேவியாருக்கு எடுத்து கூறினார்.
அப்போது தேவியாரது மடியில் மூரப்பெருமான் உட்கார்ந்துருக்கார். அவருக்கு அந்த சங்கீதம் ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு. முருகவேலுக்கு மிகவும் வேண்டிய பக்தரான அகத்திய முனிவர் அவருக்கு அந்த சங்கீதையை உபதேசிக்கிறார். அதில் வந்து சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் ஸ்தலங்கள் அனைத்திலும் சிறந்ததாய், அதோட பேரை கேட்ட மாத்திரத்திலேயே வீடு பேற்றை அளிக்கும் புண்ணிய க்ஷேத்திரமாய் விளங்குவது திரு ஆலவாய் என்னும் மதுரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட சிறப்பை கூறுறேன், நீங்கள் கேளுங்கன்னு சூத முனிவர் சொல்கிறார். ரொம்ப காலத்துக்கு முன்னால் பிரம்மதேவன் அஸ்வமேத யாகம் செய்ய தன் புத்திரர்களெல்லாம் கூட்டிகிட்டு காசிக்கு போனால் அகத்தியர் முதலான மிக பெரிய முனிவர்கள் 10 பேரோட சேர்ந்து இந்த 10 அஸ்வமேத யாகங்களை அந்த காசியிலேருந்து செய்கிறான். முடித்த உடனே முனிவர்களுக்கெல்லாம் தட்சிணைகள்லாம் கொடுத்து சத்தியலோகம் திரும்பிட்டான். இங்கே காசியில் முனிவர்கள் எல்லாரும் விஸ்வநாத பெருமானை வணங்கி முக்தி மண்டபத்தில் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் அப்படியே பக்தியோடு உட்கார்ந்துருக்காங்க. அப்போது நாரதரை பார்த்து எல்லோரும் கேட்குறாங்க, சுவாமியும் மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த மூன்றில் சிறந்த சைவ தலத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நாரதர் சொல்கிறாரு, வியாத முனிவர் சனத்குமாரருடன் அனைத்தையும் கற்றுருக்காரு, அவட்ட கேளுங்க அப்படிங்கிறார். ஆனால் வியாத முனிவரோ எம்பெருமான் முருகவேலிடத்து அனைத்தையும் கற்றவர் அகத்தியர், அவரை கேளுங்கன்றார். முனிவர்களும் ரொம்ப இதான் அகத்திய முனிவரை பணிந்து கேட்குறாங்க. அகத்தியருக்கு அவ்வளவு சந்தோஷம், மீனாட்சி அம்மையையும் அந்த சுந்தரேச பெருமானையும் அப்படியே தன் இதய தாமரையில் இருத்தி சமாதி நிலை கூடி மிகுந்த பரவசத்தோடு அந்த முனிவர்களுக்கு ஆலவாயாகிய மதுரையை பற்றி சொல்கிறார். இது வந்து காசியில் முக்தி மண்டபத்தில் நடக்குது. அகத்தியர் சொல்கிறார், உமாதேவியாருக்கு சுவாமி வந்து சங்கர சங்கீதையை சொன்னார், அதை முருகவேள் அடியேனுக்கு உபதேசித்தார். அந்த சங்கர சங்கீதையில் அரும் தவம் செய்து அருதில் அடையக்கூடிய வீடு வேற்றை தன் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே எளிதாக கிடைக்கும் செய்யும் தலம் திரு ஆலவாயின்னு சொல்லியிருக்கு. அந்த தலமானது நீங்கள் கேட்ட 3 சிறப்புகளையும் உடையது, எல்லா தலங்களிலும் மேம்பட்டது. எம்பெருமான் சுந்தரேச பெருமான் 64 திருவிளையாடல்கள் செய்த ஸ்தலம் அது. தன் திருவேறுவழே திரு அருளே திருமேனியாக கொண்டு சுந்தரேச பெருமான் அங்கு எழுந்தருளியிருக்கிறார். பூலோகத்தில் அது சிவலோகம். அத்தலத்தின் 3 வகை சிறப்புகளையும் சுவாமி நிகழ்த்திய 64 லீலைகளையும் முருகவேள் எனக்கு எப்படி எடுத்துரைத்தாரோ அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன்.